Hi friends, welcome to the Sweet Home. நம்ம இன்னைக்கு சென்னா மசாலா எப்படி பண்ணலாங்கற வீடியோ தாங்க பார்க்க போறோம். இந்த மசாலா பண்றதுக்கு நான் 200 கிராம் கடலையை 8 மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கேன். இப்போ ஒரு குக்கர்ல இந்த கடலை எல்லாம் மூழ்கற அளவுக்கு தண்ணி விட்டுடலாம். கொஞ்சமா உப்பு சேர்த்து 4 விசில் விட்டு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்க கடலை எல்லாம் நல்லா வெந்திருச்சு. இதில இருந்து ஒரு கரண்டி கடலை மட்டும் மிக்ஸி ஜார்ல மாத்திக்கிறேன். இத வந்து நம்ம லைட்டா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப நைஸா அரைச்சிர கூடாது. இந்த மாதிரி தரதரன்னு இருக்கும்போது எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு panல oil ஆட் பண்ணிருக்கேன். oil நல்லா காஞ்சது. ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி இது கூட ஆட் பண்ணிருக்கேன். கொஞ்சமா கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கனதும் இது கூட 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இதல உள்ள பச்சை வாசனை போற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. 4 தக்காளி அரைச்சு இது கூட ஆட் பண்ணிருக்கேன். தக்காளி நல்லா வதங்கனதும் நம்ம மசாலா பொடியை ஆட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 ஸ்பூன் ஜீரக பொடி, 2 ஸ்பூன் மல்லி தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் சென்னா மசாலா. சென்னா மசாலா உங்ககிட்ட இல்லனா கிரேவி செஞ்ச கடைசில லைட்டா வந்து லெமன் புளிஞ்சி விட்டுருங்க. ஏன்னா இந்த கிரேவிக்கு புளிப்பு வந்து ரொம்ப முக்கியம் அப்படினால வந்து நான் சென்னா மசாலா ஆட் பண்ணிருக்கேன். உங்கள்கிட்ட அது இல்லைனா நீங்கள் லெமன் புளிஞ்சு விட்டுருங்க. கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். இப்போ வேக வச்ச கடலையை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். குழம்பு வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு திக்னஸ் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம அரைச்ச அந்த கடலை விழுது சேர்க்கும் போது இன்னும் வந்து ரொம்ப திக்காகும் அப்படிங்கனால நான் கொஞ்சம் தண்ணியாகவே பண்ணியிருக்கேன். இது கூட நம்ம வந்து அரைச்ச கடலை ஆட் பண்ணிக்கலாம். கடலை வந்து அரைச்சு சேர்க்கும்போது உங்களுக்கு டேஸ்ட் சூப்பரா இருக்கும். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். பத்து நிமிஷம் சிம்ல வச்சு நல்லா கொதிக்க விடுங்க. இப்போ பாருங்க கிரேவி வந்து சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ நான் போடுற எல்லா வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.